அவர் ஒரு மதமாற்றத்திற்கு துணை போனவர், இந்துக்களுக்கு விரோதி என்றெல்லாம் சொல்லி 2015 ஒரு மாநில அரசால் நடத்த முடியாத ஒரு விழாவை ஒரு தனி மனிதனாக ஒரு இயக்கத்தின் தலைவராக இருந்து நம்முடைய சுபவீர பாண்டியர்கள் நடத்துகிறார் என்றால், இது திப்பு சுல்தான் என்கின்ற ஒரு தனி மனிதனுக்காக அல்ல. திப்பு சுல்தானுக்கு பிறகு ஒரு கருத்தியல் இருக்கிறது, அதை எதிர்க்கிறவர்களுக்கு ஒரு கருத்தியல் இருக்கிறது. திப்பு சுல்தானுக்கு பின்னாலே இருப்பது கருப்பு, அவர்களுக்கு பின்னாலே இருப்பது காவி, இரண்டுக்கும் நடைபெறுகின்ற போராட்டம். அதனால்தான் திப்பு சுல்தானுக்கு விழா எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இவருக்கு வந்தது. அதனால்தான் திப்பு சுல்தானுக்கு அங்கே பிறந்தநாள் விழா கூடாது என்று சொல்லுகின்ற எண்ணம் அவர்களுக்கும் வந்தது. இது ஒன்றும் புதிதல்ல. எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னவென்றால், என்னுடைய அண்ணன் அன்பிற்குரிய சிவா அவர்கள் நடத்தில காதலி வந்து சொன்னார், 4 பேசியிருக்கிறார்கள், படித்துவிட்டு பேசியிருக்கிறார்கள், அநேகமாக நீ முன்னிலை உரை ஆற்று, நான் நன்றி உரை சொல்லுகிறேன், விழாவை முடித்து விடுவோம் என்று இடத்துல சொன்னார். எனவே திப்பு சுல்தானை பற்றிய பல்வேறு தகவல்களை எனக்கு முன்னாலே பேசிய அவர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இதற்கு பின்னால் இருக்கிற முனைப்பு என்னவென்று கேட்டால், சோனியா காந்தியை இவர்கள் எதிர்ப்பார்கள், இந்தியாவுக்கு பிரதமராக வரக்கூடாது, வந்தால் நான் எங்கெங்கெல்லாம் முடியிருக்கிறதோ அங்கெங்கெல்லாம் சிறைத்துக் கொள்வேன் என்று சொல்வார்கள். என்ன காரணம் என்றால், இதே வெள்ளைக்கார பெண்மணி அன்னிபெசன்ட் அம்மையார் இங்கே வந்து இந்து மதத்தை ஏற்றுக்கொண்டு பகவத்கீதை தான் என்னுடைய புனித நூல் என்று சொன்னால், அந்த அன்னிபெசன்ட் அம்மையார் இந்திய தேசிய காங்கிரசுடைய தலைவராக மட்டுமல்ல, காந்திவிக்கும் மற்றவர்களுக்கும் கூட நெருக்கமாக ஒரு மிகப்பெரிய சுதந்திர போராட்ட வீரராக சென்னை வரை அவருக்கு நினைவிடமும் சிலையும் கூட வைப்பார்கள். ரெண்டு பேரும் வல்லக்காரங்க தான், சோனியா காந்தியும் வல்லக்காரங்க தான். அந்தம்மா இந்திய தேசிய காங்கிரசுடைய தலைவராக வருகிறார், அன்னிபெசன்ட் வருகிறார். என்ன பிரச்சனை என்றால், சோனியா காந்தி பகவத்கீதையை ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லவில்லை, அன்னிபெசன்ட் சொன்னார், அதனால் மாறிவிட்டார். இப்ப ஏன் திப்பு சுல்தான் விழாலும் தெரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி நாங்கள் தான் போராடினோம் சொல்லுவாங்க, இஸ்லாமியர்கள் பிரித்து கொண்டு போய்விட்டார்கள் பாகிஸ்தானை என்று அவர் சொல்லுவார்கள். பேராசிரியர் சுபவீரமணியன் தான் சொல்லியிருந்தார், நான் பார்த்த ஒரு காணொலி வலைதளத்தில், முதலில் எதிர்ப்பது, எதிர்க்க முடியாவிட்டால் திரிப்பது, திரித்து முடியாவிட்டால் உள்வாங்கி சிரிப்பது. அதுதானே எல்லாத்தையும் சிரிச்சது யாரு? சைவத்தை சிரிச்சது யாரு? இன்னைக்கு இந்துங்கிறாங்க, யார் இந்துன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. யார் இந்து? அரசியல் சட்டமே என்ன சொல்லுது? யாரெல்லாம் கிறிஸ்துவன் அல்லவோ, யாரெல்லாம் முஸ்லீம் அல்லவோ, யாரெல்லாம் பர்சியன் அல்லவோ, அவனெல்லாம் இந்து. நான் சொல்லலையே நான் இந்துன்னு. நான் சொல்லாமையே, நான் என்ன அப்பா அம்மா பிறந்து பிறந்து கீழே விழுந்த உடனே நான் இஸ்லாமியன் அல்ல, நான் கிறிஸ்தவன் அல்ல, நான் பர்சியன் அல்ல, என் பேர்ல நீல பிராண்ட் பண்ண இந்து, நான் என்ன சொன்ன இந்துங்க? இதை சொன்னால் இவங்க எல்லாம் இந்துக்களுக்கு எதிரிகள். நான் என்னட்ட கேட்டாங்க ஒரு தடவை, நாங்களாம் இந்துக்களுக்கு எதிரியான்னு. நாங்கள் 69% இடஒது வைக்க வாங்கி கொடுத்தோமே, யாருக்கு? நாடாருக்கு, கல்லருக்கு, மரவருக்கு, படையாட்சிக்கு, வன்னியருக்கு, ஆதி திராவிடருக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தோமே, இவர்கள் எல்லாம் யார்? இவர்களுக்கெல்லாம் இடஒதுக்கீடு வேண்டும் என்று நாங்கள் போராடுறது மட்டுமல்ல, மண்டல் கமிஷன் வந்து 27% இடஒதுக்கீடு பிற்படுத்தப்பட்ட இந்துக்களுக்கு வழங்கப்பட்ட போது ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸிலும் ஐஐடியிலும் பிராமண சமுதாயத்தை சேர்ந்த, பார்ப்பன சமுதாயத்தை சேர்ந்த மாணவர்கள் கையில துடைப்பைத்தை வைத்துக் கொண்டு டெல்லி மாநகரில் கூட்டத்துக்கு போனாங்க. என்ன சொன்னாங்கன்னா, அவங்க எல்லாம் படிக்க வந்துட்டாங்க, இனிமேல் நாங்களாம் இந்த வேலையை பார்க்குறோம். அப்போ பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டாம் என்று சொன்ன இந்துக்கள் அவர்களுக்கு எதிரியா, அவர்களுக்காக இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்கின்ற நாங்கள் எதிரியா என்றுதான் எங்களுடைய கேள்வி. இப்ப எல்லாம் சொன்னாங்க, திப்பு சுல்தான் யாரு, அவனுடைய போராட்ட வீரம், அவருடைய வீரத்தை பத்தி சொல்லணும்னா பஞ்சரம் சொல்ல வேண்டியது, எவ்வளவோ சொல்லலாம். இங்கே தோழர் உமா சொன்னாங்க, அதாவது இந்த பார்லிமெண்ட்டில், நான் கொஞ்சம் தான் படித்தேன், பேராசிரியர் சுபையோர் சொன்னதுக்கு பிற்பாடு பார்லிமெண்ட்டில் போய் நான் பார்த்தேன், புக் எடுத்து படித்து பார்த்தா ஆச்சரியமாக இருந்தது. அதாவது வெள்ளைக்காரர்கள் அவரை தோற்கடித்ததற்கு பிறகு, அவர் இறந்ததற்கு பிறகு, அவருடைய அரசு ஆவணங்களையும் அவருடைய அரசு கருவூலத்திலிருந்து எல்லா தஸ்தாவேஜுகளையும் எடுத்துக்கொண்டு போய் தொகுத்து வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கும் அது லண்டனில் இருக்கிறது. அதை பார்த்துட்டு சாமுவேல் ஸ்டான்பர்க் அப்படிங்கிறவர் திப்பு சுல்தான் தி டைகர் ஆஃப் மைசூர் அப்படின்னு ஒரு புத்தகம் போட்டிருக்காரு. அந்த புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இப்போ சொல்கிறோம்ல விக்டோரியா பிரகடனம், ஒவ்வொரு அரசாங்கமும் ஒரு பிரகடனம் சொல்லுது. இப்போ நம்ம சொல்கிறோம்ல பார்ப்பனர் அல்லாத ஒரு அறிக்கை, மேனிஃபெஸ்டோ ஆஃப் கம்யூனிஸ்ட் பார்ட்டி, கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கை, ஏங்கல்ஸும் மார்க்ஸும் சொன்னாங்க. அது மாதிரி நம்முடைய திராவிட இயக்க மூவர்கள் டாக்டர் நடேசன், டிஎம் நாயர், பிட்டி தியாகராயர் போன்றவர்கள்லாம் சேர்ந்து பிராமணர் அல்லாத ஒரு அறிக்கை, நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ, அதை தான் நீங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. நான் பிராமின் மேனிஃபெஸ்டோவில் சுதந்திரம் வேணான்னு சொல்லிட்டாங்க, நாங்கள் ஆட்சியை தொடர வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இவர்கள். இவர்களெல்லாம் வெள்ளைக்காரர்களுக்கு
பாராட்டு தெரிவிக்கிறார்கள், வாழ்படிப்பவர்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார். அது ஒன்றும் பெரியார் எழுதியுமே மறைக்கலையே. பெரியார் இருக்கிற மிகப்பெரிய சிறப்பு எது? என்னை தொடாத நீ சொல்ற, என்னை அவன் தொடறான். யார் அந்நியன் தலை போட்டார்? யார் அந்நியன்? என்னை தொடாதே, வந்தால் தொட்டால் தீட்டு, படிக்காதே, குளத்தில் தண்ணீர் இருக்காதே என்று சொல்லுகிற நீ அந்நியனா? என்னை தொடுகிறான், என்னை படிக்க சொல்லுகிறான், என்னை நன்றாக இருக்க சொல்கிறான், அவன் அந்நியனா என்று கேட்டவர் தலையகத்திலே போட்டார். திப்பு சுல்தானை பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டா, இது 1883ல் அந்த அரசாங்கத்தினுடைய டிக்ளரேஷன், பிரகடனம், அரசு பிரகடனம். அந்த அரசு பிரகடனத்தினுடைய அந்த முழு ஆவணத்தையும் இன்றைக்கு லண்டனிலே வைத்திருக்கிறார்கள். அதனுடைய நகலை இங்கே படிவமாக வைத்திருக்கிறார்கள். அதை அப்படியே படிச்சுட்டு என்னுடைய உரையை முடிக்கணும். ஏன்னா ஏற்கனவே அண்ணன் சிவானை சொல்லிட்டாருப்பா எல்லாம் போயிடுச்சு, நம்ம நன்றி உரை சொல்லலாம்னு சொல்லிட்டாரு. அதில் என்ன எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம், 1887 நான் அப்படியே ஆங்கிலத்தில் படிக்கிறேன், ஏன்னா முழுசாக தமிழ் படிக்க முடியாது. தி டிக்ளரேஷன் இன் த இயர் 1787 திப்பு மேக்ஸ் தி ஸ்டேட்மெண்ட்ஸ், தி ரிலீஜியஸ் டாலரன்ஸ் இஸ் தி ஃபண்டமெண்டல் டெனட் ஆஃப் ஹோலி குரான். இவர் என்ன சொல்கிறார் பாருங்க, மத சகிப்புத்தன்மை குரானில் சொல்லப்பட்டிருக்கின்ற அவசியமான பண்பு. டிக்ளரேஷன், அரசாங்கத்துடைய டிக்ளரேஷன். The Quran holds that there can be no compulsion in religion. இந்த மதத்தில் தான் இருக்க வேண்டும் என்கின்ற நிர்பந்தத்தை குரான் நிர்பந்திக்கவில்லை. The Quran calls upon you not to reveal the idols of another religion. இன்னொரு மத கடவுள்களை சிதைக்கவோ அல்லது அதை சேதாரப்படுத்தவோ குரான் எப்போதும் அனுமதித்ததில்லை. யார் சொல்கிறவங்க? பாபர் மசூதி இடிச்சுட்டு, பாபர் மசூதி இவங்க இடிச்சுட்டு, இவங்க திப்பு சுல்தானுக்கு அழைக்கக்கூடாதுன்னு இவங்க சொல்கிறாங்க. அது என்ன பண்ணுறது? இப்போல்லாம் கோர்ட் ஆஃப் லா பிகம்ஸ் கோர்ட் ஆஃப் ஃபைட். அதுக்கு மேல நான் சொன்ன தப்பா போயிடும். அடுத்து சொல்றாரு, தி குரான் ரெக்வெஸ்ட் டு சே தி பீப்பிள் ஆஃப் ஸ்கிரிப்சர், அவர் காட் யுவர் காட் இஸ் ஒன் அண்ட் அன்டு ஹிம் வி சரண்டர். உன்னுடைய கடவுளும் என்னுடைய கடவுளும் ஒரே கடவுள் தான், நாம் அவரைத்தான் சரணாகதி அடைய போகிறோம், அடைய வேண்டும். அடுத்து சொல்றாரு, வித் ரெஃபரன்ஸ் டு, அவர் ஒரு பெரிய தப்பே பண்ணியிருக்காருன்னு நான் சொல்கிறேன், திப்பு சுல்தான் பண்ண தப்பு, அவர் தப்பு பண்ணிட்டு நீங்கள் பழி ஆகி உட்காந்துருக்காரு. அவர் சொல்கிறாரு, வித் ரெஃபரன்ஸ் வி ஹேவ் ஆல்சோ ரீட் தி வேதாஸ் ஆஃப் ஹிந்துஸ், நாம் வேதத்தையும் படிக்கலாம் தவறில்லை. யார் சொன்னது? அப்படியாவது உங்களுக்கு திருந்துவானுவான்னு பார்த்தார். அவன் திருந்த மாட்டானே, ஐயா சொன்னார்ல, பிறவியில் கோளாறு இருந்தால் தவிர வேம்பு இனிக்காது, பிறவியில் கோளாறு இருந்தால் தவிர வேம்பு இனிக்காதுன்னு சொன்னதில்லை திப்பு சுல்தான். வேதத்தை படித்தாலும் தப்பு இல்லை, இந்துக்களுடைய வேதமும் உன்னுடைய குரானும் ஒன்று தான் சொல்கிறாரு. அதற்கு பிறகும் அவர் மீது இப்படி ஒரு அரசியல் தீண்டாமையை வைக்கிறார்கள் என்றால் என்ன பொருள்? பெரியார் சொன்ன வாசகங்கள் தான் ஞாபகத்துக்கு வரும். அப்புறம் சொல்கிறாரு, இட் டிஸ்ட்ரெஸ் அஸ், நாங்கள் சோர்வடைகிறோம். இட் டிஸ்ட்ரெஸ் அஸ் தேர் ஃபோர் சம் பர்சன்ஸ் வியரிங் தி கிராப் ஆஃப் ரிலிஜியன் ஹேவ் கிராஸ்ட் இன் தி ஃப்ரான்டேஸ் ஆஃப் தி கிங்டம் டு ப்ரீச் தி ஃபால்ஸ் அண்ட் அன்காட்லி டாக்டர் ஆஃப் ஹேட்ரட் பிட்வீன் டூ வேரியஸ் ரிலிஜியன். கடவுளின் பெயரால் இரண்டு மதங்களுக்கு இடையே வெறுப்பை ஊன்றுகிறவர்கள் எண்ணி நான் கவலைப்படுகிறேன், அதை தவிர்க்க வேண்டும் என்று விரும்புகிறேன். அப்புறம் ஒவ்வொரு ப்ரொவிஷனை கொண்டு சேர்க்கறதுக்குள்ள கடைசியா வந்து காமன் சிவில் கோடுங்கிறத அம்பேத்கர் எவ்வளவு தூரம் ஏத்துக்கிட்டாருன்னு அரசியல் சட்டத்தினுடைய நிர்ணய சபையில் படிச்சு பார்த்தா தெரியும். அப்படி படிக்கிற போது அம்பேத்கர் சொல்றார், சிறுபான்மை மக்களே கவலைப்படாதீர்கள், இதை நான் வந்து சட்டமாக ஏற்றவில்லை, இதை ஒரு கொள்கை அளவில் ஏற்றுக்கொள்ளலாமா என்று தான் சொல்லியிருக்கிறேன், இது சட்டமாக அமையாதுன்னு சொல்லியிருக்கார். நாட் ஜஸ்டிஃபைபிள் அண்டர் லா, அண்டர் தி கான்ஸ்டிடியூஷன், அவ்வளோதான். அது ஒரு கொள்கை அளவில் அவருக்கு ஒரு கட்டாயம் இருந்தது, அவ்வளோதான். ஆனால் உமா சொன்ன மாதிரி அரசியல் சட்டத்தினுடைய 15வது பிரிவு இன்றைக்கு இருக்குது, அதில் தான் நமக்கு ரிசர்வேஷன் எல்லாமே கிடைக்குது. 15வது பிரிவு என்ன சொல்கிறதா, தி ஸ்டேட் ஷெல் நாட் டிஸ்கிரிமினேட் எனிபடி ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி காஸ்ட் கிரீட் ரிலிஜன் செக்ஸ். பாலினத்தின் அடிப்படையிலோ, பிறப்பின் அடிப்படையிலோ, அல்லது மதத்தின் அடிப்படையிலோ இந்திய குடியுரிமை மக்களில் யாரையும் வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது, யாரையும் பாதிப்புக்குள்ளாக கூடாது என்பது அரசியல் சட்டத்தினுடைய 15வது பிரிவு. அந்த 15வது பிரிவுக்கு இப்போ எல்லாரும் சம்பந்தானே, யாருக்கு மேலே கீழே கொடுக்கக்கூடாது. அப்போ தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் ரிசர்வேஷன் கொடுக்கணும்னா இந்த விதியை திருத்தணும். எப்படி திருத்தணும் என்றால், 16 சொல்கிறாங்க, அடுத்து தட்டத்தில் சொல்கிறாங்க, அது இடஒதுக்கீடுக்கு பொருந்தாது, ஏன்னா ஜாதியால் வேறுபடுத்தி பார்க்கக்கூடாது. ஆனால் ஆதி திராவிடருக்கு கொடுக்கணும் ரிசர்வேஷன். அப்போ என்ன சொல்லுவான், நீ தான் அதுக்கு எல்லாம் ஒன்றுன்னு சொன்னிய, ஏன் மாற்றி சொல்கிறேன்னு கேட்டால், அதற்கு விதிவிலக்கு 16 வருது. இதெல்லாம் 16-15 எல்லாம் 1947-47 ரொம்ப கஷ்டப்பட்டு அரசியல் சட்டம் பேர் கொண்டு வந்தார். ஆனால் திப்பு சுல்தான் அடுத்தவர் சொல்கிறார் பாருங்க, வி ஹியர் பை டிக்ளேர் ஃப்ரம் திஸ் டேட்
இட் ஷெல் நாட் பி லாஃபுல் இன் தி கிங்டம் ஆஃப் மைசூர் டு டிஸ்கிரிமினேட் அகேன்ஸ்ட் எனி ஒன் ஆன் தி பேசிஸ் ஆஃப் தி ரிலிஜியன் காஸ்ட் கிரீட் அண்ட் செக்ஸ். 1946 to 50 முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்ட அம்பேத்கர் இந்த பிரிவினை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு எவ்வளோ கஷ்டப்பட்டார் நமக்கு தெரியும். ஆனால் போகிற போக்கில் அன்றைக்கு இருந்த திப்பு சுல்தான் அவர்கள் இதை செய்து முடித்திருக்கிறார்கள் என்றால் இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அப்புறம் மதம் மாறினாங்கிறாங்க. இந்த புத்தகத்திலே ரொம்ப நல்லா இருக்கு, இது நான் சொல்லாமல் அதை அப்படியே படிச்சா நம்ம நல்லா இருக்கும். மதம் மாற்றினார்னு சொல்றாங்க. இவர் கேட்குறாரு இதெல்லாம் சொல்லிட்டு, ஹவவர் தெர் இஸ் நோ ஸ்மோக் வித்தவுட் ஃபயர். இவ்வளவு பண்ணியிருக்கார் திப்பு சுல்தான், ஆனால் நெருப்பு இல்லாமல் போகையுமா? இவரே கேட்கிறார், ஆத்தரை கேட்கிறார் சொல்லிட்டு, வாட் ஃபேக்ட்ஸ் கேவ் ஆர்ஜின் டு ஆல் திஸ் டேல்ஸ் ஆஃப் டெரர் அண்ட் ஆஃப் திப்புஸ் ரிலீஜியஸ் ஃபானட்டிசம். இப்படி திப்பு மேலே ஒரு பழி சொல்கிறாங்களே, இதுக்கு இந்த நெருப்புக்கு ஆர்ஜின் எங்கே இருக்குன்னு கேட்டால் அது விளக்கமாக இருக்குது. நான் சுருக்கி சொல்லிடுறேன். இவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, ஹைதர் அலி 1761 ஹைதர் அலி கனரா கிறிஸ்டியன் அப்படின்னு ஒரு கிறிஸ்துவர்கள் இருக்காங்க. அவர்கள் வந்து எந்த ஏரியாவில் இருக்காங்கன்னா மலபார் அண்ட் கூர்க், அவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட மலபார் குரூப் அந்த ஏரியாவில் கனரா கிறிஸ்டியன் இருக்காங்க. இவர் முஸ்லீம் அண்ட் மன்னர் முஸ்லீம். ஹைதர் அலி அந்த கனரா கிறிஸ்துவர்கள் என்கின்ற அந்த பகுதியை தன்னோடு இணைத்து கொண்டார் போரிட்டு. இணைத்து கொண்டதற்கு பிறகும் அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்கள் மத ரீதியாக பக்கத்தில் இருக்கிற பிரெஞ்சு நாட்டுக்காரனுடைய போர்த்துகீஸில் இருக்கிற கோவாவுக்கு தொடர்பில் இருக்கிறார்கள். அப்ப திப்பு தன்னுடைய இறையாண்மைக்குள் தன்னுடைய நாட்டுக்குள் கிறிஸ்தவர்களை கொண்டு வந்துவிட்டு நீ என்னுடைய பிரஜை என்று சொன்னதற்கு பிறகும் எந்த மதமும் பாரபட்சம் இருக்காது என்று சொன்னதற்கு பிறகும் கவனிங்க, இந்துக்கள் அல்ல இன்னைக்கு எல்லாம் திசை திருப்புறான், நான் உண்மையை சொல்றாங்க என்ன எழுதிருக்காருன்னு அப்படியே சொல்றேன். அப்ப அந்த கிறிஸ்தவர்கள் என்ன பண்றாங்க, திப்பு சுல்தானுக்கு நியாயமாகவும் ஒழுக்கமாகவும் நேர்மையாகவும் இல்லை, அவருடைய விசுவாசம் மத ரீதியாக போர்ச்சுகீஸில் இருக்கின்ற அவர்கள் ஆளுகின்ற பிரெஞ்சுக்காரர்கள் ஆளுகின்ற கோவாவிடம் தொடர்பு இருக்கிறார்கள், அவர்களுக்கு ரகசியத்தெல்லாம் சொல்றாங்க. அப்போ ஒரு வான் பண்ணுறாரு, வான் பண்ணிவிட்டு ஒரு 40,000 பேர்த்த சிறைப்பிடிச்சி கொண்டுட்டு போய் ஸ்ரீரங்கப்பட்டில் வச்சுறாரு. வச்சுட்டு கோவாவுக்கு லெட்டர் எழுதுறாரு, இவர்களெல்லாம் கிறிஸ்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் பிரேயர் பண்ணுறது என்கிட்ட சாமியார் இல்லை, உங்கள் நாட்டிலிருந்து ஒரு சாமியார் அனுப்பும் லெட்டர் எழுதியிருக்காரு. அந்த லெட்டர் கருவூலத்தில் இருக்கு, அந்த லெட்டர் கருவூலத்தில் இருக்கு. நான் சிறைப்பிடித்திருக்கிறேன், எதற்காக? அவர் மத ரீதியாக அல்ல, என்னுடைய தேசத்திற்கு துரோகம் இழைத்தார்கள், இந்த தேசத்திற்கு இறையாண்மைக்கு நம்பிக்கைக்கு துரோகம் இழைத்தார்கள், எனவே அவர்களை அரசியல் கைதியாக வைத்திருக்கிறேன், மத ரீதியின் அடிப்படையில் அல்ல. அவர்கள் இயேசுவை தொழ வேண்டும் என்று சொன்னால், பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு சாமியார் இல்லை, உங்கள் நாட்டிலிருந்து சாமியாரை எனக்கு அனுப்புங்கள் என்று எழுதிய அரசு பூர்வமான கடிதம் இன்றைக்கு ஆவணத்தில் இருக்கு. அதுக்கு பிறகு அவங்க திருந்தல, ரகசியமா செய்தி சொல்லிடுறாங்க. சில பேர் என்ன பண்றாங்க, மனப்பூர்வமா இஸ்லாம் மாறிக்கிறாங்க, சில பேர் மாறாம ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் இருந்து ரகசியமாக ஓலை அனுப்புகிறார்கள் பிரெஞ்சுக்கு. அவர்களை ரொம்ப சொற்பம், அவர் என்ன சொல்றாரு, நெகிழ்ச்சிங்கிறார், ரொம்ப சொர்க்கமானவர்களை, ரொம்ப சொற்பமானவர்களை. அதுக்கு என்ன என்ன பயன்படுத்துறாங்கன்னா, நல்ல வார்த்தை பயன்படுத்துறாரு இந்த ஆசிரியர் எழுதுறாரு, இவர் கிறிஸ்டின், அதனால தான் சொன்ன. எழுதிருக்கவர் என்ன பேரு, சாமுவல் ஸ்டான்பெர்க் எழுதியிருக்கார். அவர் சொல்றாரு, நாட் ஃபார் பொலிட்டிக்கல் கன்சிடரேஷன் பட் ஃபார் நாட் ஃபார் ரிலீஜியஸ் கன்சிடரேஷன் பனிஷ்மெண்ட் சொல்றாரு, போத் பிளஸ்டு பை இஸ்லாம். இந்த ரெண்டு கூர்க்கு பகுதிகளையும் மலபார் பகுதியில் இருக்கிற இந்த பகுதிகளை மன்னித்து விட்டவர்கள், தானாகவே முன்வந்து இஸ்லாமுக்கு மாறியவர்கள், இவர்கள் போக எஞ்சிருக்கிற சொற்பவர்களை பிளஸ்டு பை இஸ்லாம். இவரே சொல்றார், சொல்லிட்டு என்ன சொல்றாரு ஆசிரியர், என்ன சொல்றாரு, ஹி வாண்டட் டு சப்டியூ அண்ட் ஃபோர்டெல் ரிபிலியன்ஸ். இப்படி அரசுக்கு எதிராக கலகம் செய்தவர்களை ஒரு கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கும் அவர்களை அடக்கி வைப்பதற்கும் தான் அந்த மதமாற்றத்தை திப்பு சுல்தான் செய்தார், சொற்ப சொற்ப எண்ணிக்கையில். அப்போ சாமியாரை கூட்டிட்டு வந்து நீ தொழுனர் பிரார்த்தனை பண்ணினர், அதையும் கேட்காம ராஜ துரோகம் பண்றான், அதுல கொஞ்சம் பேர் தானாகவே மதம் மாறிடுறான், சரி அரசாங்கத்துக்கு போற மாதிரி நல்ல மதம்ட்டு அப்புறம் அவரை விடுவிக்கிறார். விடுவித்ததுக்கு பிறகு அவர்கள் போய் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், அவங்க சொந்தக்காரன் போறான், இப்ப என்ன போய் வச்சுட்டாங்க, சிறைப்படுத்திட்டாங்க, 3 வருஷம் 4 வருஷம் 12 வருஷம் 10 வருஷமா இருக்காங்க ஸ்ரீரங்கப்பட்டினத்தில், நான் திரும்ப போறேன் அப்பா அம்மாவோட சகோதரரோட, நான் முஸ்லீம் ஆயிட்டேன், அவங்க என்னவா இருக்காங்க, இந்துவா இருக்காங்க, அது கிறிஸ்டினா இருக்காங்க, அப்ப அவரோடு போய் சேர வேண்டும் என்று சொன்னால் நான் என்ன சொல்றேன், இல்ல இல்ல நானா மாறல, நான் பயந்து போய் மாறிட்டேன், மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றேன். இவற்றை சிலவற்றை ஆவணப்படுத்தி, அது கூட கிறிஸ்தவர்கள் தான், இந்துக்கள் அல்ல,
இவற்றையெல்லாம் ஆவணப்படுத்தி திப்பு சுல்தான் மதம் மாறுவதற்கு காரணமாக இருந்தார் என்கின்ற ஒரு வன்மத்தை இவர்கள் திணிக்கிறார்கள் என்றால் நீங்க அரசு வரலாற்றை எப்படி வேணாலும் திணிப்பாங்க. அதாவது சுதந்திர போராட்டத்துக்கு முஸ்லீம்கள்லாம் எதிரிகள், தேச உணர்வு எங்களுக்கு வரதில்லம்பாங்க. நான் தான் அடிக்கடி சொல்லுவேன், 1946 கிரிப்ஸ் முடிவு பண்ணிட்டார் கிளமண்ட் அட்லி பிரதமர், இங்கிலாந்தினுடைய பிரதமர் கிளமண்ட் அட்லி 1946 ஒரு முடிவு பண்ணிட்டார், நாடாளுமன்றம் முடிவெடுத்து விட்டது, இனிமேலும் இந்தியாவிற்கு சுதந்திரம் தராமல் நம்மால் இருக்க இயலாது, போராட்டம் உச்சக்கட்டத்தை எட்டி விட்டது, அந்த சூழ்நிலை நாம் அடைந்து விட்டோம். ஆனால் கொடுக்கும்போது ரொம்ப ஸ்மூத்தாக கொடுத்துட்டு வரணும். எப்படி கொடுத்துட்டு வரணும்? ஜின்னா பாகிஸ்தான் கேட்கறாரு, காந்தி பாகிஸ்தான் வேணான்றார். எப்படி கொடுக்கறது என்கின்ற வினா வந்தபோது கிரிப்ஸ் தலைமையில், லார்டு கிரிப்ஸ் என்ற ஒரு பிரபு, கிரிப்ஸ் என்ற ஒரு தலைமையில் ஒரு குழு வந்துச்சு. அதுக்கு பேர் கிரிப்ஸ் குழுனே பேர், படிச்சிருப்பாங்களாம். அவங்க எல்லாம் ஊரெல்லாம் சுற்றி பார்க்குறாங்க, எல்லாத்தையும் பேசுகிறாங்க. அரசியல் ரீதியாக பொலிட்டிக்கலி ரெகனைஸ்டு பார்ட்டி, மூணு பார்ட்டியை கூப்பிட்றாங்க, மூணு ரெப்ரஸன்டேஷன் கூப்பிட்றாங்க. காங்கிரஸ் சார்பாக யாராச்சும் வாங்க, நம்ம என்ன பண்ணலாம், எப்படி சுதந்திரம் கொடுக்கலாம். முஸ்லீம் சார்பாக ஒருத்த வாங்க, முஸ்லீம் லீக் சார்பாக. இந்த 542 சிறு சிறு என்னங்கிற சொல்கிறது சமஸ்தானங்கள், அந்த சமஸ்தானங்களுக்கு ஒரு சங்க தலைவர் இருக்கார், அவருடைய பிரதிநிதி மூணு பேர் வாங்க. இந்த மூணு பேர்த்தையும் நாங்கள் கேட்டுட்டு கடைசியாக முடிவு பண்ணுறோங்கிறாங்க. அப்போது இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பாக போனவர் அன்றைக்கு இருந்த பொதுச் செயலாளர் அபுல் கலாம் ஆசாத், அவர் ஒரு முஸ்லீம். முஸ்லீம் லீக் சார்பாக போனது முகமது ஜன்னா, அவரும் முஸ்லீம். 542 சமஸ்தானங்களுக்கு சார்பாக போனது பீகார் நவாப், அவரும் முஸ்லீம். இந்தியாவுக்கு எப்படி சுதந்திரம் வர வேண்டும் என்று, வாங்க வேண்டும் என்று கருத்து தெரிவிக்க போன பேர் மூணு முஸ்லீமே தவிர ஒரு இந்து இல்லை. ஆனால் அந்த இஸ்லாமியர்களை இன்றைக்கு சுதந்திரத்துக்கு எதிராக, நாட்டுக்கு எதிராக, சகோதரத்துக்கு எதிராக திருப்பியிருக்கிறார் என்றால், திப்பு சுல்தான் விழாக்கள் மாவட்டந்தோறும் மண்பல்ல ஊர்தோறும் நடைபெறவன் வர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன்.